வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நவம்பர் மாதம் வரை இலவச ரேஷன் பொருட்கள் 80 கோடி பேர் பயன்பெறுவார்கள். பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. மானியம் இல்லாத சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை ₹4.50 வரை உயர்வு. லடாக் ஏரியில் ரோந்து செல்ல சீனாவுக்கு பதிலடி கொடுக்க அதிக சக்தி வாய்ந்த படகுகளை எல்லைக்கு இந்தியா அனுப்புகிறது. இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி கண்டுபிடிப்பு. இந்த மாதம் அதாவது ஜூலை மாதம் மனிதர்களுக்கு செலுத்தி சோதனை. இந்தியாவில் ஹைதராபாத்தைச் சேர்ந்த பாரத் பயோடெக் நிறுவனம் ஒரு தடுப்பூசியை கண்டுபிடித்துள்ளது. இந்த தடுப்பூசிக்கு கோவேக்சின் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த தடுப்பூசியை இந்தியாவின் தேசிய வைரலஜி நிறுவனம் மற்றும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலுடன் இணைந்து பாரத் பயோடெக் நிறுவனம் கண்டுபிடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனாவுக்கான தடுப்பூசி மலிவாகவும் சர்வதேச சிறப்புடையதாகவும் இருக்க வேண்டும். மருத்துவ நிபுணர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தல். எல்லையில் அமைதி ஏற்படுத்துவது தொடர்பாக இந்திய சீன இராணுவ அதிகாரிகள் நேற்று அதாவது 30 ஜூன் 2020 மூன்றாவது சுற்று பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்தியாவில் கரோனா பாதிப்பு எண்ணிக்கை 585,493 உயர்வு. உயிரிழப்பு எண்ணிக்கை 17,400 உயர்வு. கடந்த 24 மணி நேரத்திற்குள் 18,653 பேருக்கு கொரோனா தொற்று. ஒரே நாளில் 507 பேர் பலியாகியுள்ளனர். தமிழ்நாடு மாநிலத்தில் ஒரே நாளில் 3,943 பேருக்கு கரோனா. மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 90,167 உயர்வு. இதுவரை கொரோனா பாதிப்பின் மூலம் தமிழ்நாடு மாநிலத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,201 உயர்வு. என்எல்சி 2வது அனல் மின் நிலைய விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 6 உயர்வு. நெய்வேலி என்எல்சி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ₹3,00,000 நிவாரணம். தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் போலீசாருக்கு அறிவுபூர்வமான மனநல பயிற்சி அளிக்க டிஜிபி திரிபாதி உத்தரவு. தமிழகத்தில் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக கட்டுப்பாட்டு பகுதிகளில் கட்டுப்பாடுகள் மேலும் கடுமையாக்கப்படும் தமிழக அரசு. மேற்கு வங்காளத்தில் அடுத்த ஆண்டு அதாவது 2021 ஜூன் மாதம் வரை இலவச ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பான நாடுகள் பயணப்பட்டியலில் இருந்து அமெரிக்கா நீக்கப்பட்டுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. நன்றி.